வணக்கம். அமைச்சர் பிடிஆரே பாராட்டியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது ரைட் ஹேண்ட். புதிய தலைமைச் செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முருகானந்தம் அவர்கள் யார் தெரியுமா? எதற்காக இவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிக்கெட் எடுத்தார் தெரியுமா? இதை பத்தின முழு தொலைப்பு நம்ம பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சிவதாஸ் மீனா அவர்கள் தமிழ்நாட்டின் 49வது தலைமைச் செயலாளராக பணியாற்றி வந்தார். சிவதாஸ் மீனா அவர்கள் ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய அதிகாரியாக பார்க்கப்பட்டார். 1989 ஐஎஸ் பேச்சைச் சேர்ந்த இவர் ஜெயலலிதாவிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின் அவருக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்த 4 செயலாளர்களில் ஒருவராக இவரும் இருந்தவர். அதன் பின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான போதும் இவரை அதேபோல் செயலாளர் பொறுப்பில் நியமிக்க நினைத்தார். ஆனால் அதற்குள் இவரை டெல்லி மத்திய அரசு பணிக்கு அழைத்தது. ஆனால் இவரை தமிழ்நாட்டிலே வைத்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக முயன்று வந்தார். சட்டமன்ற கூட்டத்திற்கு பின்னர் அனுப்பி வைப்பதாக கூட கூறி சில நாட்கள் கூடுதலாக தமிழ்நாட்டில் வைத்திருந்தார். ஆனால் வேறு வழியின்றி சிவதாஸ் மீனா அவர்கள் கடைசியில் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டார். இடையில் பலமுறை எடப்பாடி அவர்கள் முயன்றும் சிவதாஸ் மீனாவை மாநில பணிக்கு அழைக்க முடியவில்லை. இதையடுத்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் சிவதாஸ் மீனாவை மாநில பணிக்கு அழைத்து வந்தார். அவரை தலைமைச் செயலாளராகவும் ஆக்கினார். குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குட்புக்கில் இருந்தவர் சிவதாஸ் மீனா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது தமிழ்நாடு தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக சிவதாஸ் மீனா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் முருகானந்தம் ஐஎஸ் அவர்கள் தற்போது தலைமைச் செயலாளர் ஆகியிருக்கிறார். அதாவது சிவதாஸ் மீனா அவர்கள் தலைமைச் செயலாளர் பதவியில் சுறுசுறுப்பாக இல்லை என்ற புகார்கள் வைக்கப்படுகின்றன. அதிகாரிகளை பெரிதாக கட்டுப்படுத்தவில்லை என்றும் திமுகவின் வேகத்திற்கு பெரிதாக ஈடுகொடுக்கவில்லை என்றும் சில டாப் தரப்புடன் மோதல் உள்ளது என்றெல்லாம் கூறப்படுகிறது. அதனால்தான் தற்போது தலைமைச் செயலாளர் பதவியிலிருந்து சிவதாஸ் மீனா அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. ஆனாலும் அதிகாரப்பூர்வமான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. இதற்கிடையே புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள முருகானந்தம் அவர்கள் சென்னைக்காரர். இவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குட்புக்கில் இருப்பவர். இவர் சிறப்பாக செயல்படுவதாக சமீபத்தில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூட பாராட்டியிருந்தார். முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் 1991 பேச் ஐஏஎஸ் அதிகாரியாவார். பிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐஐஎம் லக்னோவில் எம்பிஏ படிப்புகளை இவர் படித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் இவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்துள்ளார். அதோடு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது அவருக்கு கீழ் செயலராக இவர் இருந்தார். கிட்டத்தட்ட இவர்தான் அமைச்சர் பிடிஆரின் ரைட் ஹேண்ட். பட்ஜெட்டை உருவாக்கியதில் கடந்த 2 வருடங்களில் இவரின் பங்கு முக்கியமாக கருதப்பட்டது. அமைச்சர் பிடிஆர் அவர்களை இவரை அழைத்து பாராட்டும் அளவிற்கு இவரின் பணி சிறப்பாக இருந்தது. இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது தனி செயலராக உள்ள முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் தற்போது தலைமைச் செயலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம், ஸ்டாலின் அவர்களது வெளிநாடு பயணம், உதயநிதி அவர்களது ப்ரொமோஷன் உள்ளிட்ட பல விஷயங்கள் கிசுகிசுக்கப்படுவதால் முருகானந்தம் அவர்கள் சார்ஜ் எடுப்பது கவனம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலராக அமைச்சர் பிடிஆர் அவர்களை பாராட்டிய முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களை நியமித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.